வயதும் அனுபவமும் கூட கூட வழிபோக்கனாய் வேடிக்கை பார்க்கும்படி நகர்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் சிலரது முகம் மட்டும் கண்களை கடந்து மனதில் நிலைத்து நின்றுவிடும். அவர்களில் ஒருவர்தான் சின்னா பாபு என்று பிரியமாய் அழைக்கப்படும் இந்த வெண்பஞ்சு தலைக்காரர் பாபு ரமேஷ். அசல் மாம்பழ மண்ணான கிருஷ்ணகிரியில் நாராயணராவ் பிரேமா தம்பதிக்கு பிறந்த பாபுவுக்கு தங்கை வினுதா, தம்பி ராகவேந்திரன் இருவரும் அன்பான உடன்பிறப்புகள். பள்ளி படிப்பை பிறந்த மண்ணிலேயே தொடங்கி 10ஆம் வகுப்பு வரை படித்து முடித்தாலும் மேல் படிப்புக்கு பாபு பட்டணம் நோக்கி நகர வேண்டியிருந்தது. சென்னையில் மேல்நிலை கல்வியை முடித்தவர் கல்லூரியில் BSc கணித பிரிவில் காலடி வைத்தார். கணக்கு பாடம் படிப்பதற்கு தனி ஞானம் வேண்டும் என்பது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, என் சின்னாவுக்கு நன்றாகவே பொருந்தும். பெரிய திட்டம் போடாமலேயே தனக்கான முடிவுகளை மிகச் சாதுரியமாக உருவாக்கும் வித்தைக்காரர் அவர். ஆனால் அம்மாவின் வயிற்றில் இருக்கும் போதே சக்கர வியூகத்தில் பாதி வித்தை மட்டும் கற்றுக்கொண்ட அபிமன்யுவை போல அந்த கணித பாடத்தை பாதியில் விட்டுவிட்டு அடையார் திரைப்பட கல்லூரியில் ஒளிப்பதிவு பாடம் படிக்க போனதுதான் இந்த உள்ளூர் ராமானுஜரின் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான திருப்பம். திரைப்பட கலை என்றால் சும்மாவா? DFT படிப்பு என்றால் சாதாரண விஷயமா என்ன? படைப்பாளிகளின் வேட்கையை வெளிப்படுத்தும் வேடந்தாங்கள் அல்லவா? திறமை படைத்த பறவைகளுக்கு அன்று பெரிய அளவில் தேவை இருந்ததால் பாபு என்ற இந்த அமைதி புறாவுக்கு படிப்பை முடித்தவுடனேயே தூர்தர்ஷன் கேந்திராவில் வேலை காத்திருந்தது. அது பஞ்சாபில் சீக்கியர்கள் போராட்டம் தீவிரமடைந்திருந்த நேரம். பயமுறுத்தல்கள் பல பக்கங்களிலிருந்து வந்தாலும் அந்த பஞ்சாபின் ஜலந்தரில் கிடைத்த வேலையில் தயங்காமல் தன்னை இணைத்து கொண்டார் வீரத்தை வெளியில் காட்டாமலேயே மறைத்து வைத்துக் கொள்ளும் இந்த அப்பாவி முகத்துக்காரர். படிப்பும் முடிந்து அரசு பணியும் கிடைத்த பிறகு அடுத்து நடக்க வேண்டியது என்னவோ அதை நோக்கி திரும்பியது பாபுவின் வாழ்க்கை பயணம். 1990ஆம் ஆண்டு திருவனந்தபுரம் வந்தவருக்கு காத்திருந்தது சுஜாதா என்ற ஒரு தேவதையின் இனிய வரவேற்பு. அது ஒரு அழகிய திருமண பந்தமாக அமைந்தது. சொல்லி தீராத அன்பையும் பொங்கும் காதலையும் சுமந்தபடி சுதந்திரவானில் சிறகடித்த பறவைகளாய் சுஜாதா சின்னா காதல் தம்பதியின் இனிய பொழுதுகள் வசந்த காலத்தில் வருடி செல்லும் தென்றலாய் நகர்ந்து சென்று கொண்டிருக்க 5 ஆண்டுகால தவ பயனாக பிறந்தான் அன்பு மகன் விகாஷ். இளவரசனின் அவதரிப்பு அந்த மகிழ்ச்சியான நாட்களை இரட்டிப்பு தித்திப்பாக மாற்றியது. சிறகு முளைக்காத சிறு பறவையை ஏந்திய உள்ளங்கையின் சூடாக அவனின் நெருக்கத்தை அனுபவித்த நாட்கள் அற்புதமாக அமைந்தன. மில்லினியம் ஆண்டு பிறந்ததை உலகமே கொண்டாடிய நேரத்தில் அந்த புதிய நூற்றாண்டை சென்னையில் தொடங்கும் விதமாக பாபுவுக்கு கிடைத்தது பணி மாற்றம். சிங்கார சென்னையின் செட்டிநாடு பள்ளியில் பாலகன் விகாஷுக்கு பாடங்கள் தொடங்க பாபுவின் இணையாக இருந்த சுஜாதாவின் அழகான தமிழ் உச்சரிப்பின் திறமை சன் டிவியின் மூலம் உலகம் முழுவதும் வெளிச்சமாய் பரவ தொடங்கியது. ஆனால் அடுத்தடுத்த பணி மாற்றங்களால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அலைக்கழிக்கப்பட்ட பாபுவின் வாழ்க்கையோ வேறு மாதிரியாக மாறி போனது. அஸ்ஸாம், மணிப்பூர் என பறந்த அன்றைய நாட்களில் கிடைத்த உப்பு சப்பற்ற வாழ்க்கைக்கு சுவை சேர்க்க ஊரிலிருந்து அவர் உப்பு புளி கொண்டு செல்ல வேண்டியிருந்ததுதான் வேடிக்கை. வடகிழக்கு மாநிலங்களில் வசித்தவர்கள் பேசிய மொழி எதுவும் சுத்தமாக புரியாத போதிலும் தனது பிராண்டட் மௌன மொழியால் சாமர்த்தியமாக அவர்களை சமாளித்த பாபு வேலையை வெற்றிகரமாக தொடர்ந்தார். 2 முறை அஸ்ஸாமில் உள்ள குவஹாத்திக்கும் 1 முறை மணிப்பூருக்கும் சென்ற போதும் குடும்பத்தை சிரமப்படுத்தாமல் சென்னையின் கரங்களில் ஒப்படைத்த பாபுவின் கண்களில் பரவியிருந்த பிரார்த்தனையின் பலனாய் பத்திரமாக இருந்தது அந்த அழகிய குடும்பம். பெற்றோருக்கு நல்ல மகனாகவும், உடன்பிறப்புகளுக்கு நல்ல வழிகாட்டியாகவும், மனைவி மகனுக்கு நல்ல குடும்பத் தலைவனாகவும் தன் பங்களிப்பை செய்த பாபுவுக்கு எல்லாமே அன்பு மட்டும்தான்.
தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் எப்போதும் எளிமையாக இருந்தாலும் தன் குடும்பத்தை அந்தஸ்தாக வைத்து கொள்ள விரும்பும் இவரை போன்றவர்கள் கொட்டிய மழையில் சாலையில் சிதறினாலும் மற்றவர்களுக்கு வாசம் தரும் பன்னீர் பூக்களை போன்ற அபூர்வ அவதாரங்கள். தனக்கான அங்கீகரிப்பையும் நிராகரிப்பையும் பொருட்படுத்தாமல் அன்பையும் சுதந்திரத்தையும் மட்டுமே மனைவிக்கும் மகனுக்கும் கொடுத்து அவர்கள் முன்னேற்றத்தை ரசிக்கும் ஆச்சரிய மனிதரான பாபுவுக்கு வயதாகிவிட்டதாம். அரசாங்கம் சொல்கிறது, கனிந்த பழங்கள்தானே அதிக சுவை. கனிந்த அன்பும் அப்படித்தான். பள்ளியில் சேர்ப்பதற்காக அன்று ஒரு வயதை அதிகமாக்கியதன் பலன் இன்று முன்கூட்டியே பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். பேசப்படாதவையே பேசப்படும் என்பார்கள். 37 வருடகால உழைப்புக்கு பிறகும் எதையும் பேசாமலே வெளிவந்து இப்போது இத்தனை பேச வைத்திருக்கிறார் இந்த பேதை மனிதர். வலிகளை மெல்லிய புன்னகையில் மறைத்துவிட்டு தன் பொறுப்புகளை மட்டுமே அக்கறையோடு பார்த்து பழகி ஓய்வு பெறும் இந்த எளிய மனிதருக்கு முதுமை சூழ்வதை பற்றிய கவலை எப்போதும் இருந்ததில்லை. எண்ணெய் வற்றினாலும் திரியையும் எரித்து கொண்டு வெளிச்சம் தரும் எந்த தீபத்துக்குத்தான் தனக்கு கீழே உள்ள இருளை பற்றிய கவலை இருந்திருக்கிறது?